இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கிபி 14 நூற்றாண்டு கால பகுதியில் ஆஸ்டக் பேரரசு மேற்கு துருவத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த அதிநவீன நாகரிகங்களில் ஒன்றாக இருந்தது. 2 மில்லியன் ஜனங்களை கொண்ட இந்த ராஜ்யம் ஒரு வருடத்திற்குள் 600 சாதாரண கவச ஆடைகளை அணிகிறவர்களை கொண்ட ஒரு ஸ்பானிஷ் படையால் கைப்பற்றப்பட்டது. அது நடந்தது எப்படி? ஆஸ்டக்குகள் கெட்சகோட்டல் வருகையை நம்பினர். புகழ்பெற்ற இறகுகள், தாடி, வெளிர்தோல் கொண்ட ராஜா கடவுள். அவர் கடல் வழியாக மெக்சிகோவுக்கு வந்து சேர்ந்தார். கிபி 15-19 வெற்றியாளர்கள் வந்தபோது ஹெர்னாண்டோ கோர்டஸ் இந்த ஆஸ்டெக்கின் கடவுளைப் போல மூட நம்பிக்கை மன்னர் மான்டெசூமாவுக்கு இடையூறு விளைவிக்கும் ஆஸ்டெக்குகளால் ஆள்மாறாட்டம் நடந்தது. பூர்வீக மக்களை முட்டாளாக்குவதன் மூலம் கோர்டஸ் தனது வெற்றியை நிறைவு செய்தார். அதில் பலரை அடிமைப்படுத்துவதும் கொலை செய்வதும் அடங்கும். ஆஸ்டெக் கடவுளின் தெளிவற்ற தீர்க்க தரிசனங்கள் அவர்களை கள்ளத்தனத்திற்கு எளிதில் வழிவகுத்தன. கடைசி நாட்களில் ஏமாற்றுவதற்கு பல பொய்யான தவறான தீர்க்கதரிசிகளும் பல பெரிய அடையாளங்களையும் அதிசயங்களையும் பயன்படுத்துவார்கள் என்று இயேசு முன்னறிவித்திருக்கிறார். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் அடங்குவர். ஜனங்கள் ஏமாற்றப்படுவார்கள் என்று அறிவித்திருக்கிறார் இல்லையா? இன்றைய நிகழ்ச்சிக்கு என்னுடன் இணையுங்கள். ஏனெனில் தவறான கிறிஸ்துக்களையும் தவறான தீர்க்கதரிசிகளையும் எவ்வாறு அடையாளம் காண்பது என்று காணப்போகிறோம். தீர்க்க தரிசனம் சிந்திக்கப்படும் தொடரை காண்பதற்கு உங்களை வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியை முதலில் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் உங்களை நீங்களே நிதானித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பிரசங்கிக்கப் போகிறது வெளிப்படுத்தல் புத்தகத்திலிருந்து வரக்கூடிய மிக தீவிரமான சர்ச்சைக்குரிய விளக்க காட்சியில் ஒன்றை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்படி ஜெபியுங்கள். எனக்காக ஜெபியுங்கள். சத்தியத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். ஏனென்றால் கிறிஸ்து சொன்னது போல் நேரம் நம் கரத்தில் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 17 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்திலிருந்து மிருகத்தின் மேல் ஏறியிருக்க கண்ட ஒரு ஸ்திரீ என்பதன் விளக்கத்தை இன்றிரவு நீங்கள் என் மூலமாக கேட்கப் போகிறீர்கள். இப்போது குறிப்பாக இந்த விளக்க காட்சியில் மீண்டும் வெளிப்படுத்தல் மற்றும் தானியேல் புத்தகங்களில் தோன்றும் இந்த மிருகம் எதை குறிக்கிறது என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். ஆகவே வெளிப்படுத்தல் 17 காண்கின்ற அந்தி கிறிஸ்துவின் மிருகத்தை அடையாளம் காண முதன்மையான சில விஷயங்கள் என்ன? வேதாகமத்தை உடனே திருப்புங்கள். வெளிப்படுத்தல் 17, இது கொஞ்சம் ஆழ்ந்த மூச்சை எடுக்க வைக்கும். 7 கலசங்களுடைய வசனம் 1, அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடே பேசி அவன் என்ன சொல்கிறான் என்பதை சற்று பார்ப்போம். நீ வா, திரளான தண்ணீர்கள். இந்த தண்ணீர் எதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது? ஜனங்களை கட்டுப்படுத்துகிறதை. மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள், அரசாங்கங்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய அவள் நல்லவள் இல்லை என்பது வெளிப்படையாகிறது. அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன். பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு மிகவும் அழகாக தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. பரிசுத்தவான்களின் இரத்தத்தையும் பலியாக மறித்த இயேசுவின் இரத்தத்தையும் குடித்தவள். நான் அவளை பார்த்தபோது திகைப்புடன் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் தேவதூதன் என்னிடம் நீ ஏன் ஆச்சரியப்பட்டாய் என்றது. அந்த பெண்ணின் ரகசியத்தையும் அவளை கொண்டு சென்ற மிருகத்தின் பரம ரகசியத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இப்போது தொடர்ந்து நீங்கள் பார்க்க வேண்டிய சில விளக்கங்களுக்குள் செல்லலாம். இந்த ஸ்திரீ யார்? 17 கடைசி வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் வேதாகமத்தை திறந்து வையுங்கள். ஏறியிருக்க கண்ட அந்த ஸ்திரீ யார்? பூமியின் ராஜாக்களை ஆளுகிற மகா நகரம் என்று அது கூறுகிறது. யோவானாகிய நான் பத்மு என்னும் தீவிலே சிறைப்பட்டு இருந்தேன். பூமியின் ராஜாக்களின் மீது எந்த மாபெரிய நகரம் ஆட்சி செய்தது? ரோம். அந்த ஸ்திரீ எதை குறிக்கிறாள்? அந்த ஸ்திரீ ஒரு சபை. எனவே ரோமை ஆளுகை செய்யும் ஸ்திரீயை காண்கிறீர்கள். நான் வேறு எதையும் சொல்லவில்லை, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக நான் நினைக்கிறேன் வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்கள் தெளிவாக இருப்பதற்கு ஒரு அழகான உதாரணம் 7 தலைகள் இருப்பதாக கூறுகிறது. 7 தலைகள் எதை குறிக்கின்றன? கேப்ரியல் குறித்து விவாதிக்க விரும்பினால் எடுத்துக் கொள்ளுங்கள். தூதன் யோவானிடம்
ஞானமுள்ள மனம் எதிரே விளங்கும் அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற ஏழு மலைகளாம் என்றது. நீங்கள் விழிப்புடன் தலைக்களஞ்சியத்தில் பார்த்தால் ரோம் ஏழு மலைகளின் நகரம் என்று அழைக்கப்படுகிறதை இது உங்களுக்கு சொல்லப் போகிறது. ரோமை தலைமையகமாக கொண்ட ஒரு நியமக் கொள்கை தேவாலயம் இருக்கிறதா? அவள் என்ன வண்ணங்களை அணிந்திருந்தாள்? சிவப்பு, இரத்தாம்பரமும் சிவப்பும். இரத்தாம்பரமும் சிவப்பும் ரோமன் கத்தோலிக்க தேவாலயத்தின் படிநிலை அமைப்பில் அதிகாரப்பூர்வ வண்ணங்கள். கார்டினல்கள் இரத்தாம்பர அங்கிகளை அணிவார்கள், பேராயர்கள் சிவப்பு நிற அங்கிகளை அணிவார்கள். போப் இரண்டு நிறமும் கொண்ட அங்கிகளை அணிவதை நீங்கள் காணலாம். 17 அதிகாரத்தில் வேற என்ன ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன? அந்த பெண் என்பவள் பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறாள் என்று கூறுகிறது. நீங்கள் யாராவது ரோமிற்கு சென்றிருக்கிறீர்களா? வேட்டிக்கனை பார்த்திருக்கிறீர்களா? அது மிகவும் வியப்பாக இருக்கும். வேட்டிக்கனின் சொக்க தங்கத்தின் புதையல் ஐக்கிய நாடுகளின் உலக இதழால் மதிப்பிடப்பட்டுள்ளது. மதிப்பில் பல கோடி மதிப்பிலானது என்று அது கூறுகிறது. இப்போது தங்கத்தின் இருப்புகள் அங்கே இருக்கிறது. தங்கம் அது அமெரிக்க இருப்புகளில் இருக்கிறது, சுவிட்சர்லாண்டில் இருக்கிறது, மற்றும் பல்வேறு வங்கிகளில் இருக்கிறது. இது உண்மையான விலை மதிப்பற்ற பொக்கிஷங்களில் தங்கத்தை எண்ணவில்லை. அது அவர்களுக்கு சொந்தமானது, அதில் ரியல் எஸ்டேட்டை கணக்கிடாது. அது அவர்கள் இருப்பு வைத்திருக்கும் வெள்ளி மற்றும் முதலீடு செய்த பணத்தை கணக்கிடாது. அவர்கள் உலகின் செல்வந்த நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கின்றவர்கள். அவள் கையில் ஒரு தங்க கோப்பை இருக்கும். நீங்கள் படித்தீர்களே ஆனால் தங்க கிண்ணம் என்று சொல்வார்கள். அங்கு நீங்கள் கத்தோலிக்க கலை களஞ்சியத்துக்கு செல்லலாம். தேவாலயத்தின் அனைத்து புனித கிண்ண நாளங்களுக்கு இடையில், பாத்திரங்களுக்கு இடையில் இது முதலிடம் வகிக்கிறது. வேதாகமத்தில் இது எங்கிருக்கிறது? அது வேதாகம போதனையா? தானியேல் 7 நாம் பெறக்கூடிய மிக தெளிவான கருத்து ஏதாவது இருக்கிறதா? அது அந்தி கிறிஸ்து அதிகாரத்தை அடையாளம் காண நமக்கு உதவும். தானியேல் 7 மீண்டும் நாம் பார்ப்போம். வசனங்களை வேத வசனத்துடன் ஒப்பிடுகையில் அது 10 சிறப்பு இயல்புகளை கொடுக்கிறதை பார்க்கலாம். அதை கடிதங்களில் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் இப்படியாக ஒப்பிட்டு பார்க்க முடியும். முதலாவதை நாம் எடுத்துக்கொண்டால் அது 10 காரியங்களிலிருந்து எழுகிறது. இது ஜனங்களின் தலைவன், 3 தலைவர்களை வேரோடு பிடுங்கி போட்டவன், மாறுபட்டவன், வேறுபட்டவன், ஒரு துன்புறுத்தும் சக்தி. கிபி 476 பிறகு அது பிரிகிறது. 1260 ஆண்டு காலம் ரோம் மற்றும் நேரத்தை பிரித்து ஆட்சி செய்தது. இது தூஷணமாய் பேசி குற்றப்படுத்துவான். இது தேவனின் பிரமாணத்தை மாற்றுவான். காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். சிறிய கொம்பின் சக்தி இவைகளை செய்து முடிக்கும். தனித்தன்மை வாய்ந்தது, மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டிருக்கும். நாம் இப்போது பார்த்த இந்த 10 காரியங்களுக்கு போப் பொருந்துகிறாரா? இங்கே பாருங்கள். முதலில் ஐரோப்பாவில் நீங்கள் கண்டறிந்த முக்கிய நாடுகளிலிருந்து இது வந்ததா? வந்தது இத்தாலியிலிருந்து. ரோமின் மத்தியில் இருக்கிறது, மத்திய தரைக்கடலின் நடுவில் இருக்கிறது. தானியேல் 7 கூறியதை கவனித்தீர்களா? இந்த பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. வேதாகம எழுத்தாளர்களுக்கு பெரிய சமுத்திரம் எது? கலிலேய கடல், சவக்கடல், பிறகு மகா சமுத்திரம். அதுதான் மத்திய தரைக்கடல். மற்றும் நிச்சயமாக இத்தாலி என்பது பெருங்கடலின் மத்தியில் இருக்கிற தீபகற்பம். அதனால்தான் அதன் வல்லமை அதிகரிக்கிறது என்று சொல்கிறார்கள். வலுசர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. ஆகவே வலுசர்ப்பமானது ரோம் வேகன் பின்னர் வளர்ந்த இந்த புதிய நிறுவனத்திற்கு மிக முக்கியமானதொரு நிலையை கொடுத்தது. நீங்கள் அதை குறித்து படிக்க முடியும். அதாவது கான்ஸ்டன்டைன் மாற்றத்தோடு கிறிஸ்துவம் தொடங்குவதற்கு ரோமில் ரிலீஜியோ லிகிட்டா என்று அழைக்கப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். கிறிஸ்தவர்கள் ரோமிலிருந்து துரத்தப்பட்டனர். அப்போஸ்தலர் புத்தகத்தில் அதை நீங்கள் படிக்கலாம். அது தடை செய்யப்பட்டது, கடுமையாக துன்புறுத்தப்பட்டனர். ஆனால் காலப்போக்கில் கான்ஸ்டன்டைன் சண்டை உலக போர்களுக்கு சென்றார். அவர் ஒரு ரோமானிய பேரரசர். அவர் சொன்னார், கிறிஸ்தவர்கள் யாரையும் காயப்படுத்தவில்லை, அவர்கள் மிகவும் அமைதியானவர்கள். நீங்கள் அவர்களை துரத்த விரும்பியும் அவர்கள் இன்று வளர்ந்திருக்கிறார்கள். அவர் ஒரு தரிசனத்தை உரிமையாக்கிக் கொண்டார். சிலுவையின் அடையாளத்தில் போராடவும் ஜெயிக்கவும் இருக்கிறேன் என்றார். கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவத்தை சட்டப்பூர்வமாக்கினார். அவரது தாயார் ஒரு கிறிஸ்தவர். கிட்டத்தட்ட ஒரே இரவில் ஒருவர் கிறிஸ்தவராக மாறுவது நடைமுறையில் இருந்தது. அரசாங்கத்தில் அனைவரும் கிறிஸ்தவராக இருக்க விரும்பினார்கள். அனைத்து பேகன் பாதிரியார்கள், ரோமில் உள்ள பேகன் தெய்வங்கள், அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு தெரியும் நம் கடவுள் நமக்கு என்ன செய்ய முடியும். ஒரு பெரிய அவசரம் இருந்தது. எல்லோரும் கிறிஸ்தவராக மாற விரும்பினார்கள். ஆனால் வெளியில் கொடுக்கும் துன்புறுத்தலால் தேவாலயத்தை அழிக்க பிசாசால் எதுவும் செய்ய முடியவில்லை. சிங்கங்களுக்கு கிறிஸ்தவர்களை உணவாக அளித்தார்கள். தாழ்விடங்களில் அவர்களை துரத்தினார்கள். தேவாலயத்தில் சேருவதன் மூலம் இப்போது பிசாசு நிறைவேற்றிக் கொண்டது. அவர் அதை சட்டப்பூர்வமாக்கினார்.
எல்லாம் திடீரென்று தேவாலயத்திற்குள் பெரும் சமரசம் உண்டானது. எங்கும் செல்ல வேண்டாம் நண்பர்களே, சற்று நேரத்தில் விளக்க காட்சியை முடிக்க திரும்ப வருவோம். தானியல் மற்றும் வெளிப்படுத்துதல் புத்தகங்கள் தீர்க்க தரிசன அடையாளங்களால் நிரப்பி இருக்கின்றன. அந்த அடையாளங்களில் ஒன்று சமுத்திரத்தில் இருந்து வெளியே வரும் மிருகம். அந்த மிருகம் யார்? அது எதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது? ஆச்சரியமான உண்மைகள் பாபிலோனுக்கு தலைப்படுங்குதல் என்ற தலைப்பில் இந்த இலவச ஆய்வு வழிகாட்டியை உங்களுக்கு அனுப்ப விரும்புகிறோம். வசனங்கள் நிறைந்த ஆதாரங்கள் இறுதி நாளில் உங்களை உயர்ந்து நிற்க தயார்படுத்த உதவுகிறது. உங்கள் இலவச நகலை பெற திரையில் காணும் தொலைபேசி எண்ணை அழைத்து 3340 என கேட்கவும், அல்லது இணைய முகவரியை பார்வையிடவும். இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை படித்த பிறகு உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய விளக்க காட்சிக்கு திரும்பி தேவனின் வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை கற்றுக்கொள்வோம். உருவங்களை உருவாக்கி அவைகளுக்கு ஆராதனை செய்யக்கூடாது என்று ஒரு கட்டளை இருக்கிறது. 10 கட்டளைகளில் ஒன்று, ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும், இல்லையா? 2வது கட்டளை, ரோம் முழுவதும் அனைத்து கடவுள்களின் சிலையும் இருக்கின்றன. தங்களுக்கு பறவைகள் வைத்துக் கொள்வதை விட அதிகமான சிலைகளை வைத்திருப்பதாக ஒருவர் என்னிடம் சொன்னார். எல்லா இடங்களிலும் இருக்கிறது. மெர்குரி, அப்போலோஸ், ஜூஸ், ரோமானிய கடவுள்களுடன் கலந்த அனைத்து கிரேக்க கடவுள்களையும் வைத்திருக்கிறார்கள். பாந்தியன்களையும் பவுலையும் கூட வைத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் புத்தகத்தில் கிரேக்கர்களுக்கு பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களிடம் டயானா மற்றும் அதீனா சிலைகளும் இருந்தன. அனைவருமே கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள். வேதம் சொல்கிறது, நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். அவர்கள் விக்கிரகங்களை வைத்து என்ன செய்ய முடியும்? அவர்கள் புற மதத்தினரை இழக்க விரும்பவில்லை. அவர்களுக்கு படிப்படியாக கற்பிக்க வேண்டும். அவர்களிடம் தொடங்கும் கிறிஸ்தவ பெயர்களை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டதினால் பேதுரு, யாகோபு, யோவான், இயேசு, மேரி என்று அழைக்கத் தொடங்கினார்கள். திடீரென்று தேவாலயத்தில் அனைத்தும் மாறத் தொடங்கியது. நல்ல மனிதர்கள் ஆகவே சமரசம் செய்யத் தொடங்கினார்கள். மேலும் கிறிஸ்தவ தலைவர்களில் சிலர் சில சமரசங்களை செய்தால் அதிகமான மக்களை தேவாலயத்திற்குள் சேர்க்கலாம், நாங்கள் இன்னும் ஜனங்களை உள்ளே கொண்டு வர முடியும் என்று சொன்னார்கள். சக்கரவர்த்தியின் இல்லத்தை கான்ஸ்டன்டினோப்பிளுக்கு மாற்றுவது ரோமின் கௌரவத்திற்கு ஒரு சோகமான அடியாக இருந்தது. இப்போது அவர்கள் இந்த 4வது மிருகத்திலிருந்து தங்கள் அதிகாரம், சிம்மாசனம் மற்றும் வல்லமையை பெற்றதாக சொல்கிறார்கள். ரோம் சக்கரவர்த்தி மூலதனத்தை ரோமிலிருந்து கான்ஸ்டன்டினோப்பிளுக்கு மாற்றிய போது ரோம் மகிமையை இழந்து போவது போலிருந்தது. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வதை கேளுங்கள். தேவாலயத்தின் வளர்ச்சியும் ரோம் பிஷப்பின் வளர்ந்து வரும் அதிகாரமும் அந்த நேரத்தில் அவளது விரைவான வீழ்ச்சியை ஒருவர் கணித்திருக்கிறார், போப் என்று நன்கு அறியப்பட்டவர். அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய காலத்தை கொடுக்கச் செய்தது. தலைநகராக, இந்த முறை சமய தலைநகராக இந்த நாகரிக உலகில், அது ஜெருசலேமாக இருந்தது கிறிஸ்தவ தலைநகரம் ரோமுக்கு மாறியது. இப்போது அரசியல் அதிகாரத்திற்கான உலக சாம்ராஜ்யம் ரோம் இருந்த இடத்தில் இப்போது ஆவிக்குரிய ரீதியில் தலைநகராக மாறியது. இது நிச்சயமாக 1000 ஆண்டுகளில் இன்னும் மாறவில்லை. சீசர்களின் வெற்றிக்கு அடுத்தடுத்து ரோமில் போப் ஆண்டவர்களின் வெற்றி இருந்தது. எனவே இப்போது ஒரு சீசரை தொடர்ந்து அடுத்த சீசரின் வெற்றியை பெறுவதற்கு பதிலாக சீசர்கள் நகரை விட்டு வெளியேறுவதற்கு இருந்தார்கள். அவர்கள் அதிகாரத்தை இழக்கத் தொடங்கினார்கள். ரோமில் உள்ள தேவாலயம் அதிகாரத்தை பெறத் தொடங்கியது. அவர்களுக்கு இராணுவம் வழங்கப்பட்டது. சற்று நேரத்தில் இதற்கு வருவோம். கான்ஸ்டன்டைன் ரோமை விட்டுச் சென்றபோது தனது சிம்மாசனத்தை போப்பாண்டவருக்கு தந்தார். வேதத்தில் இதை நாம் படிக்கவில்லையா? அவரது வல்லமையும் இருக்கையும் வலு சர்ப்பத்திடமிருந்து பெற்றார் என்று. வரலாற்று ரீதியாக அதுதான் நடந்தது. போப்பாண்டவருக்காக பேசும் ஒரு மனிதனை அதன் தலைவராக வைத்திருக்கிறார்கள். போப்பாண்டவர் நிச்சயமாக ஒரு மனிதனை கூடவே வைத்திருப்பார். அதற்காக பேசும் போப், எனவே இந்த அமைப்பின் தலைவரான ஒரு தனி நபர் அவர். அது அந்த அளவுகோள்களையும் பூர்த்தி செய்கிறது. ஒவ்வொரு பழங்குடியினருக்கும் மொழிக்கும் தேசத்தின் மீதும் அவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. கத்தோலிக் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? உலகளாவிய திருச்சபை. உண்மையில் உங்களில் சிலர், நீங்கள் ஒரு புராட்டஸ்டன்ட்காரராக கூட இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை, நான் புனித கத்தோலிக்க தேவாலயத்தின் ஒரு பகுதி என்று சொல்லலாம். ஒரு புராட்டஸ்டன்ட் தேவாலயத்தில் நான் முதலில் அதை படித்தபோது நான் கேட்டேன், இது என்ன என்று. இது ஒரு உலகளாவிய இயக்கம். இது உள்ளூர் மயமாக்கப்படவில்லை. மற்றொரு அறிக்கையில் இப்படியாக கூறுகிறது, போப் போனஃபாஸ், மேலும் ஒவ்வொரு மனிதனும் ரோம போப்பாண்டவருக்கு உட்பட்டு இரட்சிப்பு முற்றிலும் அவசியம். நாங்கள் மேலும் இதை பிரகடனப்படுத்தி பறைசாற்றி அறிவிக்கிறோம் என்று சொல்கிறார். இது அவர்களின் போதனை என்று சொல்கிறார்கள். உச்சகட்ட அதிகாரமாக முழுமையான மரியாதையை கொண்டிருக்க வேண்டும். பெரிய விஷயங்களை பேசும் மனிதராக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. தொடர்ந்து சொல்கிறது, இந்த அதிகாரம் மற்ற 3 ராஜ்யங்களை பிடுங்கி போடும் என்று சொல்கிறது. சிறிய கொம்பு வரும், நினைவில் கொள்ளுங்கள். 3 கொம்புகள் அதனால் இடம்பெயர்ந்திருக்கிறது. அது எப்படி நடந்தது? வரலாற்றை பாருங்கள்.
போப்பாண்டவரை ஆதரிக்காத மூன்று ஆரிய ராஜ்யங்கள். அந்த மூன்று ராஜ்யங்கள் வேண்டல்ஸ், ஹெருலி மற்றும் ஆஸ்ட்ரகோஸ். போப் 538 இராணுவத்துடன் ஆட்சிக்கு வந்தபோது அவர் செய்த முதல் காரியங்களில் ஒன்று, தனது அதிகாரத்தை அங்கீகரிக்காத இறை இயலுடன் உடன்படாத இந்த ராஜ்யங்களுக்கு எதிராக போராட அவர் தனது படைகளை அனுப்பினார். அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதனால்தான் நீங்கள் ஆஸ்ட்ரகோத், வேண்டல்ஸ் மற்றும் ஹெரூலிகளை பார்க்கவில்லை. ஏனென்றால் அந்த ராஜ்யங்கள் சொன்னபடியே பிடுங்கப்பட்டன. அதுவரை அதற்கு 10 கொம்புகள் இருந்தன. 3 கொம்புகள் பிடுங்கப்பட்டன. அது 493 538 இடையில் நடந்தது. எந்த நேரம்? கடைசி தேதி 493 முதல் 538. நீங்கள் அதை பற்றி ஒரு மனக்குறிப்பை வைக்க விரும்புகின்றேன். இது ஒரு அரசாங்கம் மட்டுமல்ல, அது மதமாகவும் இருக்கும். ரோமன் தேவாலயத்தில் சுமார் 1.2 மில்லியன் உறுப்பினர்கள் இருந்தார்கள். நான் புள்ளி விவரங்களை சரிபார்த்தேன். இன்று உலகில் சுமார் 2.2 மில்லியன் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் புராட்டஸ்டன்ட்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். கத்தோலிக்கர்கள் மிகப்பெரிய தனித்த ஒற்றை கூட்டம், ரோமன் கத்தோலிக்கர்கள். இதைத் தொடர்ந்து இந்த அதிகாரம் புனிதர்களுடன் போர் செய்து துன்புறுத்தும் என்று நமக்கு சொல்கிறது. நடந்தது என்னவென்றால், 2000 போப் ஜான் பால் II ஒரு ஆண்டு விழாவை கொண்டாடினார். அந்த ஆண்டு விழாவில் விசாரணையின் போது துன்புறுத்தப்பட்ட தேவாலயத்தின் நடவடிக்கைகளுக்கு தேவாலயம் பகிரங்கமாக பொது மன்னிப்பு கோரியது. பெரும் துன்புறுத்தல்கள் நடந்தன என்பது வரலாற்றின் உண்மை. நீங்கள் ஐரோப்பாவிற்கு செல்லலாம், நான் சென்றிருக்கிறேன். காவற் கிடங்குகளை பார்க்க விருப்பமா என்று கேட்டார்கள். நான் செல்லலாம் என்றேன். அதை சித்திரவதை அறைகள் என்று சொல்வார்கள். தேவாலயங்களின் அடித்தளங்களில் இந்த சித்திரவதை சாதனங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. எனவே இது வரலாற்றுக்கு ஒரு தெளிவான உண்மை. அது போரை உள்ளடக்கியது. இப்படி சொல்கிறதை வெளிப்படுத்தல் 13 பார்க்கலாம். அந்த நேரத்தில் அவர்கள் பூமிக்கு அடியில் பதுங்க செல்ல வேண்டியிருக்கும். பிரிட்டிஷ் வரலாற்றாசிரியர் வில்லியம் எட்வர்ட் லெக்கி எழுதியிருக்கிறார், மனித குலத்தின் மத்தியில் இதுவரை இல்லாத வேறு எந்த நிறுவனத்தையும் விட ரோம் தேவாலயம் அதிக அப்பாவிகளின் இரத்தத்தை சிந்தியிருக்கிறது என்று. வரலாற்றை பற்றி திறமையான அறிவை கொண்ட எந்த ஒரு புராட்டஸ்டன்ட்களும் கேள்வி கேட்க மாட்டார்கள். தேவ ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அதன் கையில் கொடுக்கப்படுவார்கள் என்று நமக்கு சொல்கிறது. குறிப்பிட்ட காலம் எது? ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள் என்று கூறுகிறது. 3.5 ஆண்டுகள் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்துதல் 13:5 பாருங்கள். 42 யுத்தம் பண்ணாதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதுதான் குறிப்பிட்ட காலம். தொடக்க தேதியை சொன்னேன், 538. அவர் இறுதியாக தனது அதிகாரத்தை பெற்றபோது, நாம் அதை பார்க்கப் போகிறோம். நீங்கள் 538 பார்த்தால் 1260 வருடங்கள், அதுதான் காலம். நினைவில் கொள்ளுங்கள், வேதாகம தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாள் எதற்கு சமம்? எசேக்கியல் 4:6 எண்ணாகமும் லூக்காவில் அதை நீங்கள் பார்க்கலாம். அதன் கொள்கைகளை நமக்கு கற்பிக்கும் பல வசனங்களை காணலாம். 538 தொடக்க காலத்திற்கு நீங்கள் சென்றால், 538 ரோமானிய பேரரசர் ஜஸ்டினியன் இழந்த நகரம். அவர் போப்பிற்கு இராணுவத்தை கொடுத்தார். போப்தான் மிகச்சிறந்த ஆட்சியாளர். ஜனங்கள் கட்டாயம் நம்ப வேண்டும் என்ற அதிகாரத்தை பயன்படுத்த தொடங்கினார்கள். இயேசு நம்மை மதமாற்றம் செய்வதற்கு எப்போதாவது ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்கிறாரா? மரண அச்சுறுத்தல், துன்புறுத்தல் இல்லை. அவர் சொன்னார், யார் வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம், இலவசமாக கொடுக்கப்படுகிறது, கட்டாயமாக்கப்படாது என்று. இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும், இது உண்மையில் கான்ஸ்டன்டைனின் மொசாய்க். போப்பின் சட்ட ரீதியான மறுசீரமைப்பு மேலாதிக்கம் கிபி 538 பேரரசர் ஜஸ்டீனியனின் ஆணை நடைமுறைக்கு வந்தபோது ரோமில் பிஷப்பை உருவாக்கியது. போப் என்பவர் நன்கு அறியப்பட்டவர். அனைத்து தேவாலயங்களுக்கும் தலைவராக இருக்கிறவர். கிறிஸ்தவ தேவாலயத்தின் தலைவர் ரோமிற்கு எப்படி வந்தார்? தேவாலயத்தின் ஆரம்ப ஆலோசனைகள் ஜெருசலேமில் நடக்கவில்லையா? எப்போதாவது ஆச்சரியப்பட்டிருக்கிறீர்களா? ரோம் பிஷப் தேவாலயங்களுக்கும் தலைமை தாங்கி கோட்பாட்டை நிர்ணயிப்பவர், மத வெறியர்களை சரிப்படுத்துகிறவர். கிறிஸ்தவ தேவாலயத்தின் வரலாற்றிலும் நீங்கள் படிக்கலாம். விஜிலியஸ் போப்பாண்டவர் பெலிசாரியஸ் தலைமையில் இராணுவ பாதுகாப்பின் கீழ் சிம்மாசனத்தில் ஏறினார் கிபி 538. தேதி மிகவும் சிறப்பாக நிறுவப்பட்டு இருக்கிறது. 538 தொடங்குகிறீர்கள். பின்னர் நீங்கள் 1260 42 காலம், ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக. அது மிக முக்கியமான காலப்பகுதியாகும். அது நடக்கும் ஏதோ ஒன்றை அடையப் போகிறது. வெளிப்படுத்தல் 13:3, அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். வாளால், வாள் எதை குறிக்கிறது? வேதம், தேவனுடைய வார்த்தை. நாம் பேசும் மொழியில் மீண்டும் அச்சிடத் தொடங்கியது. அவர்கள் இதில் சில முரண்பாடுகளை பார்க்கத் தொடங்கினார்கள். 1500 புராட்டஸ்டன்ட்கள் சீர்திருத்தம் தொடங்கிய போது இறுதியாக அவர்கள் தங்கள் அரசியல் அதிகாரத்தை இழந்தார்கள். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது.
பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடே அந்த மிருகத்தை பின்பற்றினார்கள். நெப்போலியன் போனபார்ட்டை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஐரோப்பாவை பரபரப்பாக்கி பெரும் கட்டுப்பாட்டை கொண்டிருந்தார், இத்தாலியை வென்றார். அவர் செய்த ஒரு விஷயம் என்னவென்றார், ரோமின் தேவாலயம் தனது சாம்ராஜ்யத்தை ஆதரிக்கவில்லை என்பது உண்மையில் அவருக்கு பிடிக்கவில்லை. அவர் தன்னை பேரரசர் என்று அறிவித்துக் கொண்டார். அவருக்கு செல்வாக்கு இருந்தது. பிரெஞ்சு புரட்சியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆகவே ரோமில் ஒரு பிரெஞ்சுக்காரனின் கொலை அவனது ஜெனரல் பெர்த்தியரை ரோமிற்கு அனுப்புவதற்கான காரணத்தை அவர்களுக்கு கொடுத்தது. அவர் போப்பை கைது செய்தார். போப்பாண்டவர் அரசாங்கத்தை ஒழித்தார். இது நடந்தது 1798. சரியாக 538 பிறகு 1260 ஆண்டுகள். சாவுக்கேதுவுக்கான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் அந்த மிருகத்தை பின்பற்றினார்கள். மற்றொரு குணாதிசயம் நாம் கற்றுக்கொண்ட பண்பு இந்த மிருக சக்தி தூஷணம் பேசியது என்று அதில் சொல்கிறது. நிந்தனை வரையறைப்படி இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. இதன் பொருள், தேவனுக்குரிய அதிகாரங்கள் தனி மனித உரிமை கோரல்களை எழுப்புபவர் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்கிறது. எனவே இந்த மிருக சக்தி அந்த இரண்டு வரையறைகளையும் பூர்த்தி செய்ததா? April 30, 1922 போப் பியஸ் குறுகையில், நான் புனிதமான பரிசுத்த தந்தை, பூமியில் தேவனின் பிரதிநிதி, கிறிஸ்துவின் திருத்தூதர். அதன் அர்த்தம் நான் பூமியில் கடவுள் என்று பொருள். அது ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கை, போப்பின் அறிவிப்பு. போப் லியோ 13, தேவாலயத்தில் மிக உயர்ந்த ஆசிரியர், ரோமானிய போப்பாண்டவர். எனவே மனதின் ஒன்றிணைப்பு ஒரே நம்பிக்கையில் ஒரு முழுமையான உடன்படிக்கையுடன் தேவாலயத்தின் விருப்பத்திற்கும் ரோமானிய போப்பாண்டவருக்கும் தேவனைப் போலவே முழுமையாக ஒப்புக்கொடுத்து மற்றும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். கவனியுங்கள், புராட்டஸ்டன்ஸ் பொதுவாக அதை தூஷணம் என்று வகைப்படுத்துவார்கள். மேலும் 2 தெசலோனிக்கேயரில் நீங்கள் வாசிக்கலாம், கடைசி நாட்களில் இந்த அந்தி கிறிஸ்து வல்லமையாக தேவ ஆலயங்களில் உட்கார்ந்து தன்னைத்தானே கடவுளாக காட்டிக்கொள்வார். இப்போது தேவ ஆலயம் என்பது யூத கோயில் என்று அர்த்தமல்ல. வேதம் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அறியாதிருக்கிறீர்களா என்று. தேவனுக்கு சொந்தமான தனிச்சிறப்புகளை கூறி தேவ ஜனங்கள் மீது அமர்ந்திருக்கும் ஒரு மத சக்தி என்பதே இதன் பொருள். எனவே நாம் ஜெபத்தை போப்பின் வழியாக கொண்டு செல்ல வேண்டுமா, ஆசாரியர்கள் வழியாக கொண்டு செல்ல வேண்டுமா, மரியாள் வழியாக கொண்டு செல்ல வேண்டுமா, பரிசுத்த ஆவியின் மூலமாகவா, அல்லது நேரடியாக இயேசுவிடம் கொண்டு செல்லப் போகிறோமா? அதனால் தேவாலயத்தில் விஷயங்கள் மாறிப்போனது. அதை வேதத்திலிருந்து பிரித்து சத்தியத்தை மறைத்து விட்டார்கள். அதனால் தான் இதுவும் மிக முக்கியமானது. தேவாலயத்தில் அமர்ந்து கொண்டு இவர் தன்னைத்தானே தேவன் என்கிறார். தூஷணத்தின் இரண்டாவது வரையறை, பாவங்களை மன்னிக்க முடியும் என்று கூறிக்கொண்டிருப்பது. சரி, நீங்கள் ஆச்சாரியத்துவத்தின் எழுத்துக்களை பார்த்தால் இவைகள் நான் எழுதிய விஷயங்கள் அல்ல. தனது ஆசாரியர்களின் தீர்ப்பை தேவனும் கடைபிடித்து பின்பற்ற வேண்டும். தேவன் தனது ஆசாரியரின் தீர்ப்பை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறார் என்று சொல்கிறது. மேலும் அவர்கள் மறுகிரகத்தின்படி முற்றிலும் குற்றப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் மன்னிக்க வேண்டும், அவர்கள் மன்னிக்கப்படக்கூடாது. எனவே தேவன் அந்த நபரை மன்னிக்க வேண்டுமா இல்லையா என குருக்கள் முடிவு செய்கிறார்கள். இப்போது பார்த்தால் அது மிகவும் வசதியான ஒரு போதனை. ஏனென்றால் போப்பாண்டவர் படிநிலைக்கு செல்லாமல் நீங்கள் மன்னிப்பு பெற முடியாது. நீங்கள் நேரடியாக செல்லலாம். வேதம் சொல்கிறது, நான் இயேசுவின் மூலம் நேரடியாக தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு வரலாம் என்று. நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள், நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். சில தலைமையும் கூட இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நான் நினைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்து பார்த்த ஆசாரியர்களும் எனக்கு இருந்தார்கள். போதகர் டக், என் வாழ்க்கையில் முதன்முறையாக கண்கள் திறக்கப்பட்டன என்று சொன்னார்கள். வேதத்தை புரிந்து கொண்டார்கள். அதனால் நீங்கள் சத்தியத்தை பிரசங்கிக்க வேண்டும். சத்தியத்தை பிரசங்கிக்கும் போது யாரும் நமக்கு நண்பர்களாக இருக்க மாட்டார்கள். சத்தியம் சத்தியம்தான், அது என்றும் மாறாது. இயேசு கிறிஸ்து என்றும் மாறாதவராயிருக்கிறார். அப்படியே நான் என் மேற்கோளை இன்னும் முடிக்கவில்லை. அது தொடர்ந்து சொல்கிறது, பாதிரியார் தண்டனைக்கு முன்கூட்டியே தேவன் வழிமொழிகிறார். அவர் ஆசாரியர்களின் வாக்கியத்தை பின்பற்றுகிறார். இது தொடரும் என்று அது கூறுகிறது. இந்த மிருக சக்தி என்பது நேரங்களையும் சட்டங்களையும் மாற்ற நினைக்கும். கத்தோலிக்க திருச்சபையின் உத்தியோகபூர்வ அதிகார எழுத்துக்களில் மற்றும் திரையில் நீங்கள் அதன் குறிப்புகளை பார்க்கலாம். சட்டங்களை ரத்து செய்வதற்கும் சமயம் சார்ந்த எதையும் விவாதிப்பதற்கும் காலங்களை மாற்றவும் கிறிஸ்துவின் கட்டளைகளை கூட மாற்றவும் போப்பிற்கு அதிகாரம் உண்டு என்று சொல்கிறது. கிறிஸ்துவின் போதனைகள், நான் சாக்ரமெண்டோவில் ராக்கெட் பால் விளையாட போகும் போதெல்லாம் நான் இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு செல்வேன். மிகவும் நன்றாக இருக்கும். 10 கட்டளைகள் அவர்களுக்கு வெளியே இருக்கும். நான் அதை பாராட்டுகிறேன். ஒருமுறை நான் அதை பார்க்க நின்றேன். அவர்களுக்கு 2வது கட்டளை இல்லை, அது அகற்றப்பட்டிருந்தது. அவர்கள் செய்தது என்ன? 10வது கட்டளையை பிரித்திருக்கிறார்கள். உருவ வழிபாட்டை குறித்த ஒன்றை எடுத்து விட்டார்கள். அவர்கள் இன்னும் 10 கட்டளைகளை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று பொய் சொல்கிறார்கள். ஆகவே இந்த முழு விஷயத்தையும் அவர்கள் தவிர்த்துவிட்டு விக்கிரகங்களை செய்து ஆராதனை செய்கிறார்கள்.
வேதம் என்ன சொல்கிறது? உலகில் என்ன நடக்கப் போகிறது என்பதை தேவன் உரைத்திருக்கிறார் இல்லையா? இப்போது நான் தீர்க்க தரிசனத்தில் கத்தோலிக்கம் பற்றி இன்று இரவு கொஞ்சம் பேசியிருக்கிறேன். மற்றொரு இரவில் இன்னும் பேசப் போகிறேன். வெளிப்படுத்தல் 17 மிருகத்தின் மேல் ஏறியிருக்க கண்ட ஸ்திரீ வேசிகளுக்கும் தாய் என்று அது கூறுகிறது. அவளுக்கு மகள்கள் உண்டு. அந்த ஸ்திரீ எதை குறிக்கிறாள்? ஒரு சபை. ஒரு சபை என்று அர்த்தம். அவள் ஒரு வேசி என்பதால் அவளுடைய மகள்களும் விசுவாசமற்றவர்கள். இங்கே மற்ற பிரிவுகளில் நிறைய கிறிஸ்தவர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தாய் சபையிலிருந்து வந்த மகள்கள், அவர்களும் விசுவாசமற்றவர்கள். அதனால் நான் பேசப்போகிறேன். தீர்க்க தரிசனம் நம்ப முடியாத காரியங்களை நிறைய பேசுகிறது. தீர்க்க தரிசனம் அதை எடுத்துச் சொல்கிறது. அவர் திரும்ப வருவதற்கு முன் தனது ஜனங்கள் எல்லோரும் தனது வசனத்துக்கு கீழ்படிந்து இருக்க இயேசு விரும்புகிறார். அதனால் தான் இந்த செய்திகளை நாங்கள் அறிவிக்கிறோம். தீர்க்க தரிசனத்தின் முக்கிய கருத்து மீட்பு. இது ஒரு நிறுவனத்தை விட இன்னொரு நிறுவனத்தை கட்டி எழுப்புவதற்கோ அல்லது அதை கீழே தாழ்த்துவதற்கோ அல்ல. இது சொல்வதெல்லாம் இயேசுவின் போதனைகள் என்ன, நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கிற உண்மையான சத்தியம் எது என்பதுதான். கிறிஸ்து நமக்கு தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருக்கிறார், நம்மை மோசம் போக்குவதற்கல்ல, நம்மை மீட்டு ரட்சிப்பதற்காகவே. தவறான போதனைகளில் வழிநடத்தப்படுகிற அன்பானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு நபர் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு சத்தியத்துடனும் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அது விடுவிக்கும், ரட்சிக்கும். இது வெளிச்சத்தை காணவும் தேவனின் தன்மையை நன்கு புரிந்து கொள்ளவும் ஜனங்களுக்கு உதவுகிறது. ஆமென் என்று சொல்வீர்களா? நண்பர்களே, நம் உலகில் இந்த வேதனையும் துயரமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கமில்லை. அவர் தனது சித்தமான யாவையும் நமக்கென வைத்துப் போயிருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு என் சகோதரா, எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாயிருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதனால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.